இந்த ஆண்டின் இரண்டாம் சூரிய கிரகணம் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி நடக்கிறது இதனை நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நிகழ்வு எப்போது எந்த நேரத்தில் நிகழ்கிறது எங்கெல்லாம் தெரியும் எப்படி பார்ப்பது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்வோம் சூரிய கிரகணம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று தேதி நேரம் சூரிய கிரகணம் என்றால் என்ன சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடியது சூரிய கிரகணம் நிகழ்வாகும் அதாவது பூமியிலிருந்து பார்க்கும்போது சூரியனின் ஒளியை சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வந்து மறைக்கக்கூடிய நிகழ்வு சூரிய கிரகணம் ஆகும் சூரிய கிரகணம் தேதி நேரம் இந்த ஆண்டு நிகழக்கூடிய இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் பதினான்காம் தேதி நிகழ்கிறது இந்திய நேரப்படி இரவு எட்டு புள்ளி மூன்று நான்கு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து மணி வரை நடக்கிறது இந்த கிரக நிகழ்வானது சர்வதேச நேரப்படி அக் பதினான்கு பிற்பகல் மார்ச் மூன்று ஐம்பது மணிக்கு தொடங்கி இரவு எட்டு மணி நேரம் ஐம்பத்தைந்து நிமிடங்கள் பதினாறு நொடிகள் மணிக்கு நிறைவடைகிறது சூரிய கிரகணம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று தேதி மற்றும் நேரம் தேதி சனிக்கிழமை அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று தொடக்க நேரம் காலை எட்டு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் பிஎம் முடிவு நேரம் நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் எம் ராகு கேது பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் பன்னிரண்டு ராசிக்கான ஒரு வரி பலன்கள் சூரிய கிரகணம் எங்கு எல்லாம் காண முடியும் இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் சூரிய கிரகணம் நடப்பதால் இந்தியாவில் காண இயலாது சூரிய கிரகணம் எங்கு எல்லாம் காண முடியும் இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகண நிகழ்வானது வட மற்றும் தென் அமெரிக்க கண்டங்களில் பல நாடுகளிலும் பசுபி கடல் பகுதிகளில் தெளிவாக காண முடியும் அதிலும் குறிப்பாக அமெரிக்காவின் ஆரிஜோன் முதல் டெக்சாஸ் வரை நன்றாக தெரியும் இந்த கிரகண நிகழ்வின் போது மெக்சிகோ பெனிசுலா பிரேசிலின் சில பகுதிகள் குவாத்தமாலா ஹோண்டரஸ் நிகரகுவா கோஸ்டாரிகா பனாமா கொலம்பியா மற்றும் பிரேசில் அமெரிக்காவின் மற்ற பகுதிகளில் அலாஸ்காவிலிருந்து அர்ஜென்டினா வரை பகுதி கிரகணம் தெரியும் சூரிய கிரகணம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இந்தியாவில் தென்படுமா அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று நிகழவிருக்கும் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது எனவே சூத காலம் இருக்காது சூரிய கிரகணம் எப்படி உருவாகிறது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும் போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது இந்த நிகழ்வின் போது சூரியன் பூமிக்கு ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும் போது சூரியனின் ஒளியை தற்காலிகமாக தடுக்கிறது நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தின் போது சந்திரன் சூரியனின் வட்டின் பெரும்பகுதியை மூடி சந்திரனின் விளிம்புகளைச் சுற்றி சூரிய ஒளி போன்ற ஒரு வளையத்தை மட்டுமே தெரியும் படியிருக்கும்